புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அடுத்து இதே எக்ஸசைஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா ஸ்ட்ரெச்சிங் வந்து மேக்சிமம் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட வலது காலை நீட்டி வச்சுட்டு இடது காலை 90 டிகிரி, அதாவது ஹிப்ல இருந்து நீ 90 டிகிரி, நீல இருந்து ஆங்கிள் 90 டிகிரி, அதாவது எல் ஷேப் மாதிரி வச்சுட்டு உங்களுடைய வலது கையில இடது முட்டியை பிடிச்சு வலது பக்கமா நீங்க புல் பண்ணணும். உங்களுடைய தலை இடது பக்கமா இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் நீங்க 20 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அடுத்ததாக உங்களுடைய இடது காலை மடக்கிக்கிட்டு 90 டிகிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்க வலது கையால இடது காலை பிடிச்சி இடது பக்கமா புல் பண்ணணும். தலை வலது பக்கமா இருக்கணும். இதுவும் சரியா 20 செகண்ட் நீங்க ஹோல்ட் பண்ணணும். நேர்களே, அடுத்து நாம பண்ண போற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வலது காலை மடக்கிக்கிட்டு வலது காலை ரெண்டு கைகளால் பிடிச்சிக்கிட்டு உங்களை மார்பை நோக்கி இழுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ புல் பண்ண முடியுமோ அவ்வளோ புல் பண்ணி 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். அடுத்ததாக அதே மாதிரி உங்களுடைய வலது அடுத்ததாக நம்ம செய்ய போகிற எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ரெண்டு கையாலையும் இடது காலை பிடிச்சிக்கிட்டு மார்பை நோக்கி இழுத்து பிடிக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்து பிடிக்கணும். இதுவும் 20 செகண்ட்ஸ், அதாவது 20 நாடிகள் வரைக்கும் நீங்கள் பிடிச்சிருக்கணும். செய்து முடிச்சோடனே உங்களுடைய வலது காலை அதே மாதிரி உங்கள் இரு கைகளால் பற்றி மார்பு வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு 20 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம செய்ய போகிற எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இரண்டு கால்களையும் அடக்கிக்கோங்க. இரண்டு கால்களையும் தனித்தனி கைகளால் பிடித்துக்கொண்டு உங்க வயிற்றை தாண்டி மேல் நோக்கி இழுக்கணும். இதுவும் 20 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம செய்ய போற எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடது கால் மடக்கி வச்சுக்கோங்க. வலது காலை மடக்கி உங்களை கணுக்கால் உங்களுடைய இடது முட்டிக்கால் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முட்டிக்காலும் மேலே மேலே இல்லாமல் உங்களுடைய வலது கணுக்கால் இடது முட்டிக்கால் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய இடது காலோடைய தொடையை நீங்கள் இரு கைகளால் பிடிச்சிக்கிட்டு மார்பு நோக்கி இழுங்க. இதுவும் 20 செகண்டுக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு எக்ஸசைஸ். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் லோயர் பேக் பெயின் சொல்லப்படுற முதுகுக்கான வழிகள்னா என்ன, அதற்கான பயிற்சிகள் என்னென்னு பார்த்தோம். இந்த பயிற்சிகளில் நம்ம இன்னைக்கு பார்த்தது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மட்டும்தான். இதற்கான ஸ்ட்ரெத்தனிங் எக்ஸசைஸ் நாளைய நிகழ்ச்சியில் நாம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.